Hi friends, இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஹேர் க்ரோத்துக்கான ஒரு ஹோம் ரெமடி தான் பார்க்க போறோம். அதாவது இது ஒரு ஹேர் ஆயில். ஹேர் ஆயில் வந்து நம்ம எப்படி வீட்லயே ப்ரிப்பேர் பண்ணி நம்மளோட ஹேரை வந்து க்ரோத் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நான் யூஸ் பண்ண போற பொருள் பார்த்தீங்கன்னா வெந்தயம். வெந்தயம் வச்சு தான் இந்த ஆயில் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண போறோம். ஸோ அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா, நம்ம சேனலில் வர வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கீழே ஒரு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் டேப் பண்ணி ஆல் செட் பண்ணுங்கள். அப்போ தான் ஃபியூச்சரில் நியூ வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிட்டு அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். வெந்தயத்தில் பார்த்தீங்கன்னா முடியை அதிகமாக வளர வைக்கிறதுக்கான அனைத்து சத்துக்களுமே இருக்குது. அதனால் இன்றைக்கி நம்ம வெந்தயம் யூஸ் பண்ணி தான் இந்த ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். நான் இதை வந்து 1 மந்த்துக்கு ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறேன். நீங்கள் இதை அதிகப்படியான குவான்டிட்டி எடுத்து ஒரு 4 மாதம் 3 மாதத்துக்கு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இன்றைக்கி நான் 1 மாதத்துக்கு தேவையான அளவு தான் எல்லாமே எடுத்திருக்கேன். சப்போஸ் நீங்கள் 3 மாதம் 4 மாதத்துக்கு ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஆயில் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் இந்த மாதிரி ஒரு கண்ணாடி ஜார் எடுத்திருக்கேன். நீங்கள் எதில் ஆயில் ஸ்டோர் பண்ண நினைக்கிறீங்களோ அதை எடுத்துக்கோங்க. அதில் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கோகோனட் ஆயில் சேர்க்க போகிறோம், தேங்காய் எண்ணெய் தான் சேர்க்க போகிறோம். நீங்கள் ஹேருக்குன்னு சொல்லிட்டு ஆயில் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக செக்கில் ஆட்டின எண்ணெயாக பயன்படுத்துங்க. இது என்னோடய எல்லா வீடியோஸ்லையுமே நான் சொல்லியிருக்கேன். இன்றைக்கி நான் 6 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கேஸ்ட்ரோ ஆயில், விளக்கெண்ணெய் இருக்கு இல்லையா, அந்த ஆயில் தான் சேர்க்க போகிறோம். விளக்கெண்ணெய் வந்து நான் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்க்குறேன். இப்போ நான் தேங்காய் எண்ணெய் விளக்கெண்ணெய் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இதில் வந்து வேறு ஏதாவது எண்ணெய் சேர்க்கணும் அப்படின்னா, அதாவது விட்டமின் இ ஆயில், ஆல்மண்ட் ஆயில், ஆலிவ் ஆயில், இந்த மாதிரி வேறு ஏதாவது எண்ணெய் சேர்க்கணும் விருப்பப்பட்டிங்கன்னா தாராளமாக நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் இதில் ஏதாவது ஒரு எண்ணெயை ஸ்கிப் பண்ணிவிட்டு கூட நீங்கள் விருப்பப்படுற எண்ணெயை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 1 மந்த்துக்கு இதை அப்படியே விட்டுற போகிறோம். 1 மந்த் கழித்து தான் நம்ம இதை யூஸ் பண்ணணும். 1 மந்த் வரைக்கும் இந்த வெந்தயம் இந்த எண்ணெயிலே நல்லா ஊறிட்டுருக்கணும். இதை எதுக்காக ஊற வைக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, வெந்தயத்தில் உள்ள சத்துக்கள் அனைத்துமே இந்த எண்ணெயில் வந்து இறங்கி வரணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஒரு 1 மாதம் நீங்கள் விட்டீங்க அப்படின்னா வெந்தயம் நல்லா ஊறி போய் அதில் உள்ள சத்துக்கள் எல்லாமே எண்ணெயில் இறங்கியிருக்கும். எண்ணெயோட கலர் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு மாதிரி லைட் எல்லோ அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த பாட்டில் எடுத்து குலுக்கி விட்டு வைங்க. இதே மாதிரி டெய்லி பேசிஸில் பண்ணுங்கள். 1-4 வாரம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த எண்ணெய் நீங்கள் அப்ளை பண்ணலாம். எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக நீங்கள் எண்ணெய் எப்படி வந்து உங்கள் ஹேருக்கு அப்ளை பண்ணுவீங்களோ அது போல் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு நல்லா மசாஜ் பண்ணுங்கள் ஒரு 10 மினிட்ஸ். நீங்கள் அப்ளை பண்ணுற எண்ணெய் வந்து உங்களோட முடி வேர் கால்களில் படுற மாதிரி இருக்கணும். முடி வேர் கால்கள்லேருந்து உங்களோட எண்டு போர்ஷன் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 10 மினிட்ஸ் நல்லா மசாஜ் கொடுத்துக்கோங்க. மசாஜ் கொடுத்துட்டு இதை ஓவர் நைட் அப்படியே விட்டுடுங்க. மறுநாள் காலையிலேருந்து நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். நார்மல் வாட்டரெலாம் வாஷ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஷாம்பு யூஸ் பண்ணலாம், கண்டிஷ்னர் யூஸ் பண்ணலாம், எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் இந்த ஒரு ஆயிலை வந்து நம்ம அப்ளை பண்ணிட்டு வரணும். நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஷாம்பு பார்த்தீங்கன்னா மைல்டான ஷாம்பாக இருக்கணும். ரொம்ப ஹார்ஷான ஷாம்பு வந்து ஹேருக்கு பயன்படுத்தாதீங்க. இந்த ஒரு ஆயிலை வந்து 1 வீக்குக்கு 3 டைம்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வரலாம். இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களோட ஹேர் வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக க்ரோத் ஆகும். அதை நீங்களே பார்க்க முடியும். இன்றைக்கி நான் வீடியோவில் பயன்படுத்தியிருக்க ஆயிலோட லிங்க்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஆன்லைனில் யாராவது பர்ச்சேஸ் பண்ணணும் விருப்பப்பட்டிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுங்கள். நிறைய பேர் என்கிட்ட கேட்பீங்க லிங்க் கொடுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அதையுமே கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.